ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்து உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பிள்ளைகளே இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபுனுடைய வாழ்க்கை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் யோபுக்கு வந்த சோதனை போல உலகத்தில் வேறு யாருக்குமே வந்திருக்காது ஆமே ஒரே நல்ல பத்து பிள்ளைங்க செத்து போகிறாங்க ஆடு மாடு ஒட்டகம் இருந்த எல்லா வித மிருகச்சுவன்கள் அழிந்து போகிறது எல்லாவற்றுக்கு மேலாக நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இந்த மனுஷனுக்கு உடம்பெல்லாம் பருக்கள் குப்பலங்கள் நிறைந்து அவ்வளோ வேதனையான ஒரு காரியம் இப்படிப்பட்ட சூழ்நிலைல தான் யோபு சொன்னார் நான் போகிற வழியை அவர் அறிவார் அவரை என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன் ஒரு பொன் ஒரு பூமி கடையிலிருந்து அது எடுக்கப்படும் போது எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது தெரியுங்களா அதே பிள்ளை அதுக்கு பல ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் கடந்து தான் அது ஒரு மகிமையான வேல்யூபுள் ஒரு வெளியேறு பெற்ற ஒரு தங்கமாக ஆபரணமா அது காணப்படுவதில்லவா அத்தனை சோதனைகளை வழியும் அது கடந்து வருகிறது அதே தான் யோபோ சொல்றாரு நான் போகிற வழி அவர் அறிந்திருக்கிற அப்படின்னால அவர் என்னை எவ்வளோதான் சோதித்தாலும் நான் பொண்ணாக விளங்குவேன் என்று இங்கே யோபு சொல்கிறாரு ஆனாலும் நான் போகிற வழியை அறிவார் என்று தேவப்பள்ள ஆனால் எப்படி அதுக்கு முன்பாக இருக்கிற ரெண்டு வசனங்களை வாசிப்பேன்னா யோபு இருபத்தி மூன்று எட்டு ஒன்பது வசனம் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கோம் வாசிக்க கேட்போம் நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் ஒளிந்திருக்கிறார் அவர் இல்ல பின்னாடி போனாலும் அவரை பார்க்கல இல்ல இடதுபுறத்தில் கிரியை காணும் வலது புறத்தில் பார்த்தாலும் அவர் ஒளிந்திருக்கிற போல இருக்குது முன்ன இல்ல பின்ன இல்ல வலது இடத்தில் எங்குமே இல்ல ஆனாலும் நான் போகிற வழி அவர் அறிவார் தெய்வப்பிள்ளை எத்தனை அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் நீங்கள நான் அப்படி சொல்ல முடியுமா கொஞ்சம் ஒரு சின்ன வேதனை ஒரு பாடு ஒரு உபத்திரம் ஒரு சின்ன ஒரு தலைவலி இருந்தாலுமே எவ்வளோலாம் ஆண்டவரம் முருமை இருக்கிறோம் ஆனால் யோபு சொல்கிறாரு அவர் முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை அவர் கிரியை நான் பார்க்கல அவர் ஒளிஞ்சிருக்கிற போல இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் போகிற வழி அவர் அறிந்திருக்கிற அப்படின்னால அவரை என்னை எவ்வளோதான் சோதித்தாலும் நான் பொண்ணாக விளங்குவேன் என்று எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி பாருங்கள் தயப்பில்ல உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் இப்போது அவர் இல்லைன்ற போல இருக்கா எங்க பிரதர் ஆண்டவர் நான் எவ்வளோ ஜோம் இந்த புது வருஷத்துலயாவது அதாவது நன்மை கிடைக்கும் ரெண்டு மாசத்துக்கு இப்போ முடிக்க போகிறேன் ஒண்ணுமே நடக்கலையே அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிப்பட்ட கேள்வியோடு நீங்க அங்கலாய்த்து ஆய்த்து கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு சொன்னாரு தெய்வப்பள்ளையில அவர் நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம் அவரை உணராம இருக்கலாம் ஆனா அவர் உங்கள் நினைவா இருக்கிறார் நீங்க போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார் உங்களை சரியான வழியில நடத்துவார் முதல் நீதியின் வழியில் நடத்துவார் சோந்து போகாதீங்க அவர் வழியில் நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக சொன்ன ஆசிர்வாதமாக தான் இருப்பீங்க யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் முன்னிலைமை காத்திலும் பின்னிலுமை ரட்டத்தனையாய் ஆசிரமித்தார் யோபி எதெல்லாம் இழந்து போனாரோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டா நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீங்க ரட்டிப்பாக பெற்றுக்கொள்விங்க சோந்து போகாதீங்க கண்களை முடி நம்ம செபிக்கலாம் அன்பு தகப்பனே மக்கள் நன்றி சொல்லி மு துதிக்கிறோம் சோதனப்பா அதுவரே நாங்கள் போகிற வழி அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்தினாப்பா ஒருவேளை நாங்கள் அவர் போகிற வழி எங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வழி இதுவே இதுலேயே நடவுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர் நீர் பா யாராருக்கு என்னென்ன காரியத்தில் வழி திறக்கணுமோ நீங்கள் வழி விட்டுங்கப்பா வழி ஆயத்தப்படுத்துங்க அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலிலே நீங்கள் வழி ஆட்ப ஆயத்தப்படுத்திங்கன்னா இந்த மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக என்னை சொல்லி நான் செவிக்கிறேன் நீங்கள் திறந்துட்டீங்க அது காசு இந்த நாள் முழுதும் கரம் பிடித்த நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கோப்பை கொண்டுக்கிறேன் மக்கள் மூலச்சப்பதாவே ஆமே அவர் வழி காட்டுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் தைரியமாக போங்க காட் பிளஸ் யூ